வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பாட் பாத்தீங்கன்னா தேவர் மகன் திரைப்படம் எடுத்து எடுத்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. நம்ம சேனலோடைய கம்யூனிட்டி அப்பில் நம்ம மூணு திரைப்படங்கள் கேட்டிருந்தங்க. வள்ளல் திரைப்படம், கண்ணன் வருவான், தேவர் மகன். இந்த மூன்று திரைப்படங்கள்ல எதை நம்ம அடுத்த வீடியோ பதிவுலான்னு அதில் அதிகமாக ஓட்டிங் பட்டு தேவர் மகன் திரைப்படம் முன்னிலைப்பட்டிருந்தங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம். இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருப்பாருங்க. பழம் சாப்பிடணும் நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் வரைக்கிறேன் கதாநாயகனாக. நடக்கிற காட்டு மிராண்டித்தனத்தை வீரன் நினைச்சிட்டு இருக்கிறது. உலக நாயகன் கமல் சார் நடிச்சிருப்பாருங்க. கதாநாயகியாக உங்களுக்கும் அவருக்கும் தான் பொருத்தம். படிப்புல, குணத்துல, பணத்துல ரேவதி மேடம் நடிச்சிருப்பாங்க. முக்கியமான கதாபாத்திரத்துல கௌதமி மேடம் நடிச்சிருப்பாங்க. இவர்களோட இணைந்து இந்த திரைப்படத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை எத்தனை பேர் தலைவர் வேணாலும் கொண்டாந்து காலேஜில் போறேன் சொல்லுங்க. வடிவேல் சார் நடிச்சிருப்பாருங்க. சில பேர் கமலில் கேட்குறாங்க, நடிகை பேரெலாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம அந்த பேரெலாம் சொன்னால் தான் நம்ம வந்து காட்டக்கூடிய காட்சிகள் கூட டக்கு டக்குன்னு யாருன்னு உங்களுக்கு சொல்லும்போது தான் உங்களுக்கு காட்சிகள் புரியும். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம சொல்கிறோம். மொட்டையாக நாமமான்னு சொன்னால் சரி வருமா? அதுக்காக தான் நம்ம இது சொல்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தினுடைய அதிகமான காட்சிகள் நம்மளால் காட்ட முடியல. அதற்காக நம்ம இப்படிலாம் சொல்ல சொல்லி ஒரு பிட்டு பிட்டாக சின்ன காட்சிகள் காட்டும்போது இந்த திரைப்படத்தினுடைய அதிகமான காட்சிகளை நீங்களும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1992 இந்த திரைப்படம் வெள்ளத்தில் வெளியான ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படங்க. இந்த திரைப்படம் வெளியாகி இன்றோட பார்த்தீங்கன்னா 32 வருடங்கள் ஆகுது. 32 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும்? இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலக்கல் மாரியம்மன் திருக்கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போனீங்கன்னா 34 கிலோமீட்டர் தொலைவில் வருங்க. ஒருவேளை நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வந்தால் 14 கிலோமீட்டர் தொலைவில் வருங்க. இந்த கோயிலில் இந்த திரைப்படத்தினுடைய பெரும்பான்மையான காட்சிகள், முக்கியமான காட்சிகள், பல அதிரடியான காட்சிகளை இந்த கோயில் தாங்க எடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து பார்க்கலாம் வாங்க. கமலஹாசன் சார் ஆங்கிலத்தில் தி டெம்பிள் சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க. கோவில் ஐயா, இது நம்ம ஊர் பழைய கோவில் சொல்லி வடிவேல் சார் சொல்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. கோயிலியா, நம்ம பழைய கோயில் பார்த்தாச்சுல, வாங்க சாமி போலாம். வடிவேல் சார் கதவுக்குள்ளேருந்து எட்டி பார்த்து பாரு, அம்பா தெரியுறா, மண்டபம் தெரியுறா, ஆத்தான அவனை பார்த்து எத்தினாலஞ்சுன்ற காட்சியும் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. மண்டபம் தெரியுது, அம்மா தெரியுறா, அம்மா உன்னை நான் பார்த்தே எவ்வளவு. இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்த எல்லா காட்சியுமே இந்த கோயிலுக்கு முடி பண்ணி அந்த ஆட்சி கேட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த பழைய கோயில் கதவு மொழி தாங்க எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த கதவை எடுத்துட்டு புதுசாக அந்த மாதிரி கேட்டு அமைச்சிட்டாங்க. முன்னாடி தான் தலைவா உத்தரவு போடுங்கள், உயிரை கொடுக்குறேன், உயிர் உங்களுக்கு, உடல் மண்ணுக்கு. என்னாச்சுப்பா வடிவேல் சார் கோயில் பூட்ட உடைப்பார் பார்த்தீங்களா, அந்த காட்சியும் இந்த கதவில் இருக்கக்கூடிய பூட்ட உடைக்காம தாங்க எடுத்திருப்பாங்க. கதவை உடச்சி கமல்ஹாசன் உள்ள வரும்போது பேசிட்டு வருவாருங்க. அந்த காட்சி பாருங்க, இந்த மண்டபம் எடுத்திருப்பாங்க. இந்த இடையில உள்ள அந்த மஞ்சள் கலர் கம்பி மட்டும் இல்லாம இருக்குங்க. இந்த கோயில தான் இந்த காட்சி எடுத்தாங்க. சாட்சியா பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் பேசும்போது பின்பக்கம் பாருங்க, இந்த ஓட்டு விடுத்த பின்பக்கம் அப்படியே கவர் ஆயிருக்கும் பாருங்க. நான் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க பொண்ணு மாதிரி புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. பெரியவங்க கோவில் புட்ட உடச்ச காரணத்துக்காக வடிவேல் சாரோட கையை வெட்டுருவாங்க. அப்போ ஊரில் கலவரம் ஆகிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கலெக்டர் சார் வந்து அந்த கோயிலுக்கு சீல் வைக்கிற மாதிரி ஒரு காட்சியும் அந்த கோயிலுடைய கேட்டுக்கிட்டு தான் கண்டிருப்பாங்க. இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை சட்டப்பிரிவு 23 அப்படியே லேசாக மழை பெயர் மாதிரி எல்லாம் கொடைப்பிடிச்சு நிற்கிற மாதிரி ஒரு காட்சியும் அந்த கோயில் வாசல் எல்லாம் எடுத்திருப்பாங்க. மக்களில் எந்த பிரிவினரும் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பஞ்சாயத்து பேசுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. கோயில் பிரச்சனைக்கு அப்புறம் நான் பஞ்சாயத்து பக்கமே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன்.
அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பதிலாக தகரம் போட்டு முடிச்சிடலாம். பார்த்து கோயில் தேர் இந்த தேருக்கிட்ட தாங்க எடுத்துருப்பாங்க. வேற இடம் வேணாலும் நான் கொடுக்குறேன்ப்பா, பழங்காசு வேணாலும் கொடுக்குறேன். இந்த காட்சி தேருக்கிட்ட தான் எடுத்தாங்க சாட்சியாக பார்த்தீங்கன்னா, தேருடைய சக்கரம் எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம அதை காமிக்க முடியல, தகரம் போட்டு மூடியிருக்காங்க. உட்கார் உட்கார் உட்காரா. ரேவதி மேடமுக்கு கல்யாணம் பண்ண போய் ஒரு காட்சி வருங்க, அந்த காட்சியும் அந்த கோயில் தான் எடுத்திருப்பாங்க. ரேவதி மேடம் கழுத்தில் கமலஹாசன் தாலி கட்ட மாதிரி ஒரு காட்சியும் அந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த காட்சியும் இந்த கோயிலில் தான் எடுத்தாங்கன்னு சாட்சியாக பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன் சார் வந்து மன்னிப்பு கேட்கும் ஒரு காட்சி வருங்க இந்த இடத்துல. அப்போ பாருங்க பின்பக்கமாக அந்த ஓட்டு வீடு நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தில் வரக்கூடிய இஞ்சி இடுப்பாடுகள் என்ற பாடல சில காட்சிகளை இந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் திருவிழா நடக்க மாதிரி எடுத்திருப்பாங்க காட்சி. அந்த கோயில் எதுவும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே கோயில் தாங்க. கமலஹாசன் சார் காந்திமதி மேடம் கூட்டம் போயிட்டு தேர் எடுத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தேர் இந்த கோயில் சொந்தமான தேர் தாங்க. தேர் வெடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை அந்த கோயிலுக்கு முன்பக்கம் தாங்க எடுத்திருப்பாங்க. தேர் வெடித்து சக்கரங்கள் எல்லாம் தீப்பற்றி எரிய மாதிரி ஒரு காட்சியும் அந்த கோயில் வாசல் தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த கோயில் வாசல் தான் எடுத்தாங்க சாட்சியாக பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார் அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்து அழுதுட்டு வரும்போது பின்பக்கமாக பாருங்கள், அது மஞ்சள் கால் தார்பா போட்டு கட்டிருக்கா பார்த்தீங்களா, இந்த கடைகள் எல்லாம் தெரியும் பாருங்கள். மற்றொரு காட்சியில் பின்பக்கமாக அந்த கோயிலுடைய பழைய கதவு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் போனால் சிங்கானூர் என்ற ஊர் வருங்க. இந்த ஊரில் ஒரு புகழ்பெற்ற அரண்மனை இருக்குங்க, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அரண்மனையை தாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய சிவாஜி கணேசன் சாரோடைய வீடாக காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் முறுக்கு குறைவாக இருக்கு, எல்லாம் பழைய முறுக்கு தாண்டி. கமல் சார் காரில் வர காட்சியில் இந்த வீட்டை நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய போற்றி பாடடி பொண்ணே என்ற பாடலும் இந்த வீட்டு தாங்க எடுத்திருப்பாங்க. போற்றி பாடடி பொண்ணே. சிவாஜி சார் இறந்த பிறகு கமலஹாசன் சார் கெட்டப் மாத்திட்டு வருங்க. அவர் கெட்டப் மாத்தி நல்லா முறுக்கு மிசியோட வெள்ளையஞ்சலையுமே வரக்கூடிய காட்சி இந்த வீட்டு தான் பாக்குறீங்க பத்திலாம் இங்க தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் மிகவும் புகழ்பெற்ற இஞ்சி இடுப்பழக பாடலும் இந்த வீட்டில் எடுத்திருப்பாங்க. கௌதமி மேடம் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு காட்சி வருங்க, அந்த காட்சியில் அந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. கௌதமி மேடம் பேசுற மாதிரி ஒரு காட்சி அந்த மாடியில் எடுத்திருப்பாங்க. முன்கூட்டியே சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம்ல. அந்த காட்சியில் அந்த மாடியில் இருக்கக்கூடிய அந்த கிரில் நல்லா கவராக இருக்குங்க. அப்போ நீல நிறமா இருக்கு, இப்போ கலர் மட்டும் மாத்திருக்காங்க. சக்கரத்து சண்டையும் போட முடியாது. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் 2 டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.